வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் டிவி இங்க ஒரு வீடியோ 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 எடுத்து அதில் இருக்கிற மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க லெட்ஸ் கெட் ஹியர் த இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் திஸ் எல்ஸ் பட் யூ

இதில் கண்டினியூஸில் சொல்லியிருக்காங்க ஐ வடண்ட் கிவ்னு கூட சொல்லலாம் சிம்பிளில் ஓகே ஐ வுண்ட் கிவ் தி கர்ட்டஸி ஆஃப் திஸ் மீட்டிங் அதாவது கர்ட்டஸினா மரியாதை ஓகே தன்மையாக நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணி பேசுகிறது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது இதுதான் கர்டசி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மீட்டிங்க்கான மரியாதையை நான் கொடுத்துருக்க மாட்டேன் இன்ஃபேக்ட் நான் மீட்டிங்கே வச்சுருக்க மாட்டேன் அந்த டோனில் சொல்கிறாங்க ஐ உடன் ஈவன் பி கிவிங் தி கர்ட்டஸி ஆஃப் திஸ் மீட்டிங் ஓகே ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜானை தவிர வேறு யாராவதாக இருந்தால் நான் இந்த ப்ரொப்போசலை கண்டுக்க கூட மாட்டேன் ஓகே ஜானை தவிர வேறு யாராவதாக இருந்தால் எப்படி சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாக்ட்லி இஃப் திஸ் வேர் எனிஒன் எல்ஸ் பட் ஜான் ஓகே ஸோ இந்த சென்டென்ஸில் பட் என்னவா ஆக்ட் ஆகிருக்கு ஸோ யூஸ்வலி பட்னால் நம்மளுக்கு ஆனால் அப்படின்ற அர்த்தத்தில் கன்ஜங்ஷனாக தெரியும் ஆனால் பட்டை ப்ரப்பசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம் என்ன மீனிங்னா தவிர எக்ஸப்ட் அந்த காண்டெக்டில் பட்டை ப்ரப்பசிஷனாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சென்ஸ் சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஜானை தவிர வேறு யாராவது இருந்தால் ஸோ இஃப் திஸ் வேர்ட் எல்ஸ் பட் ஜான் ஓகே ரொம்ப பாப்புலர் ஃப்ரேஸ் இருக்குது திஸ் இஸ் நத்திங் பட் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த இடத்துல ப்ரப்பசிஷனாக ஆக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ இஃப் திஸ் வேர் எனி ஒன் எல்ஸ் பட் ஜான் அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம் சென்டென்ஸில் நான் இந்த ப்ரொப்போசலை கண்டுக்க கூட மாட்டேன் ஐ வுடெண்ட் ஈவன் பி கன்சிடரிங் திஸ் ப்ரொப்போசல் ஐ வுண்ட் ஈவன் பி கன்சிடரிங் இதை சிம்பிள் டென்ஸில் ஐ வுன்ட் ஈவன் கன்சிடர் திஸ் ப்ரப்போசல் அப்படின்னு கூட சொல்லலாம் உடன்ட் கன்சிடர் இங்கே உடென்ட் பி கன்சிடரிங்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் ஃபார்மல் டோனில் இருக்கும் ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கும் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சொல்கிறதுக்கும் எப்படி இந்த டோன் டிஃபர் ஆகுது அப்படின்றத நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் ரைட் இஃப் திஸ் வேர் எனி ஒன் எல்ஸ் பட் ஜான் ஐ வுன் ஈவன் பி கன்சிடரிங் திஸ் ப்ரொப்போசல் ஓகே ஸோ ஈவன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டுக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே ஈவன் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம் உன்ன தவிர வேறு யாராவது இருந்தால் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேன் ஓகே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உன்ன தவிர வேறு யாராவது இருந்தா இது இங்கிலீஷில் இஃப் இட் வர் எனி ஒன் எல்ஸ் பட் யூ இஃப் இட் வரும் சொல்லலாம் இல்லை இஃப் திஸ் வரும் சொல்லலாம் இஃப் இட் வர் எனி ஒன் எல்ஸ் பட் யூ இந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் ஐ உடன் பி கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா ஐ உடன் கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிம்பிளாகவும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம் என் ஃப்ரெண்டை தவிர வேறு யாராவது இருந்தால் நான் கேட்குறதுக்கு நேரம் கூட எடுத்திருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னால் அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து அவன் சொல்கிறது என்னென்னு கேட்டேன் அந்த மாதிரி சென்டென்ஸும் எடுத்துக்கோங்க ஸோ என் ஃப்ரெண்டை தவிர வேறு யாராவது இருந்தா இஃப் இட் வர் எனி ஒன் எல்ஸ் பட் மை ஃப்ரெண்ட் ஓகே என் ஃப்ரெண்டை தவிர இஃப் இட் வர் எனி ஒன் எல்ஸ் பட் மை ஃப்ரெண்ட் நான் கேட்குறதுக்கு நேரம் கூட எடுத்துருக்க மாட்டேன் ஐ வுடன் டு ஈவன் டேக் த டைம் டு லிசன் ஐ வுடின் டு ஈவன் டேக் த டைம் டு லிசன் ஓகே ஸோ என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அதனால் நான் நேரம் எடுத்திருக்கேன் பட் என் ஃப்ரெண்டு இல்லாமல் வேறு யாராவது சொன்னால் நான் கேட்குறதுக்கு நேரம் எடுத்துக்க மாட்டேன்

நான் இந்த விதிவிலக்க கொடுக்க மாட்டேன் இது எப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஐ உடண்ட் மேக் திஸ் எக்ஸப்ஷன் ஐ உடண்ட் மேக் திஸ் எக்ஸப்ஷன் தமிழில் நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் இங்கிலீஷில் ஐ உடன்ட் கிவ்னு சொல்லக்கூடாது பிகாஸ் எக்ஸெப்ஷன் ஆல்வேஸ் கோஸ் வித் மேக் ஓகே ஸோ ஐ உடண்ட் மேக் திஸ் எக்ஸப்ஷன் ஸோ இதை கொலொக்கேஷன்ஸ் சீரீஸ்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கொலொக்கேஷன் சீரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கனிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டூ டேயஸ் இது என்னோட நெய்பராக இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் நான் மீட்டிங்கில் கலந்துக்க அக்கறை கூட காட்டியிருக்க மாட்டேன் ஓகே ஸோ நெய்பராக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் மீட்டிங்கில் கலந்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ வேறு யாராவது இருந்தால் நான் அக்கறை கூட காட்ட மாட்டேன் கொஞ்சம் கூட அதை பற்றி கேரே பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி டோனில் சொல்கிறோம் ஓகே ஸோ இஃப் திஸ் வர் எனி ஒன் எல்ஸ் பட் மை நெய்பர்

ஓகே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்ட்ரக்சர் எல்லாம் புரியும் பட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களாலையும் யூஸ் பண்ண முடியும் கரெக்டாக அந்த காண்டெக்ஸ்ட்டில் அந்த மொமெண்ட் வரும்போது நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் பேசுவீங்க ஸோ கீப் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் கீப் லேர்னிங் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் சொல் தரி அண்ட் ஐ இல் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ டில் தன் டேக் கேர் அண்ட் பாய்